ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெய்லர் ஸ்டிச் மீடியா. இந்த ஒரு வீடியோக்காக நான் ரொம்ப நாளாக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இது என்னோடய ஃபேவரட் வீடியோ. ஆறு கிளாஸ் ஆன்லைனில் ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கும்பொழுது இந்த ஒரு விஷயத்துக்காக தான். நம்மளால் கண்டிப்பாக நிறைய பேர் யூஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதே மாதிரியே இப்போ ஆறு கிளாஸ் ஃபினிஷ் பண்ண ஒரு நாலு ஸ்டூடெண்ட், அதாவது இவங்க என்னென்னா இவங்களோட ஒர்க்கு ஃபினிஷிங் எல்லாமே வந்து பக்கா அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ், இன்னும் ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படித்து ஒர்க் நான் அவங்களுக்கு ஒர்க் கொடுத்துட்டே இருக்கிறேன். அவங்க படிச்சுட்டும் இருக்கிறாங்க, சைடு பை சைடு ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் ஃபினிஷிங் அப்படின்றதில் பார்க்கும்பொழுது இந்த நாலு ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்திங்கன்னா பக்காவாக கொடுக்குறாங்க. இப்போ யூடியூப்பில் எனக்கு வரக்கூடிய ஆர்டர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் அப்படியே வந்து கன்வெர்ட் பண்ணிடுவேன். இவங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் வாரியாக இருக்கிறாங்க, வேலூரில் இருக்கிறாங்க, திருநெல்வேலியில் இருக்கிறாங்க, அதுக்கப்புறமா குமாரபாளையத்தில் இருக்கிறாங்க, அதுக்கப்புறமா தேனியில் இருக்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய இந்த நாலு ஸ்டூடெண்ட்ஸும் இந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் இந்த டிஸ்ட்ரிக் உள்ளேயோ இல்லை பக்கத்துலேயோ இருக்கிறீங்க அப்படின்னா என்னோடய நம்பருக்கே காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் அவங்களுக்கு அப்படியே ஆர்டர்ஸ் எடுத்து கொடுக்குறேன். நீங்கள் ரெண்டு பேரும், அதாவது ஆர்டர்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க ரெண்டு பேரும் கனெக்ட் ஆகி அவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. ஆர்டர் கொரியர் போட்டு விடுறதா இல்லை நேரில் போய் நீங்களே கொடுக்குறதா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்களே வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இப்போ நீங்கள் கிளாஸஸ் படிக்கிறவங்களுக்கான டீட்டெயில் நான் கொடுக்குறேன். என்னென்ன கிளாஸஸ் வரும் அப்படின்றது, மெட்டீரியலோட நேம்ஸ் என்ன, அடுத்ததாக கிளாத் ஃபிக்ஸிங் கிளாஸு, செயின் ஸ்டிச்சு, டபுள் செயின், சிக்ஜாக்கு, பேக் செயின், சோட்டி ஸ்டிச்சு, ஸ்டெம் ஸ்டிச்சு, குந்தன் ஸ்டோன் ஒர்க்கு, மிரர் ஒர்க்கு, மைக்ரோபீடு ஒர்க்கு, ஃப்ரெஞ்ச் நாட்டு, லாங் ஃப்ரெஞ்சு, ரிங் நாட்டு, லேசி டேசி, புல்லியன் நாட்டு, காம்போ ஸ்டிச், மேட் ஃபில்லிங், ஃப்ளாட் லோடிங், பேடர் லோடிங், புள்ளி பட்டன் ஹோல், ஒய் பட்டன் ஹோல், டபுள் பட்டன் ஹோல், ஷேடர் பட்டன் ஹோல், மேஜிக் ஸ்டிச்சு, பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சு, ஜர்தூசி லோடிங், ஜர்தூசி ஃபில்லிங், ஜர்தூசி லேசி டேசி, ஜர்தூசி மேட் ஃபில்லிங், ஜர்தூசி ஃப்ரெஞ்ச் நாட், லாங் ஃப்ரெஞ்ச் நாட், காயின் அண்ட் பெண்டன் ஒர்க்கு, கட் ஒர்க்கு, அப்ளிக் ஒர்க்கு, டபுள் பட்டன் ஹோல், ஷேடர் பட்டன் ஹோல், மேஜிக் ஸ்டிச், பட்டர்ஃப்ளை ஸ்டிச், சுகர் பீட்ஸு, சிங்கிள் பீட்ஸு, ஸ்டோன் செயின், ஜமிக்கி, கட் ஒர்க்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45 கிளாஸஸ் வந்துடும். பேசிக்கும் அட்வான்ஸும் சேர்த்து தான் நம்ம 3 மந்த்துக்கு 1000 ரூபீஸ்க்கு சொல்கிறோம், ஓகேவா? ஆன்லைனில் கற்றுக்க முடியுமா அப்படின்ற டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கும், கண்டிப்பாக கற்றுக்கிட்டு தொழிலும் பண்ண முடியும் அப்படின்றத என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிரூபிச்சிருக்கிறாங்க. கிளாஸ் ஒர்க் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வீடியோவாக தான் கொடுப்பேன். யூடியூப்பில் வர வீடியோஸ் கிடையாது, ப்ரைவேட்டான வீடியோஸ், ஓகேவா? அதை நான் கொடுத்துருவேன், நீங்கள் அதை பார்த்துட்டு கிளாஸ், அதாவது 45 கிளாஸஸ் இருக்குது, 6க்கு ஒரு 3 குரூப் இருக்குது, பேசிக்கு, மீடியம், அட்வான்ஸ்னு. பேசிக் குரூப்புக்கான ஒர்க்கை வந்து நான் ஃபஸ்ட்டு கொடுத்துருவேன், நீங்கள் அதில் ஒரு 15 கிளாஸஸ் வரும். நீங்கள் அதை ஒவ்வொன்றையும் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் பார்த்து பார்த்து ஒர்க் பண்ணி அதில் இருக்கக்கூடிய டவுட்ஸை, எனக்கு கிளாஸ் டைமிங்னு இருக்குது, காலையில் 10 to 2 வரை, ஈவினிங் 6 to 8 வரை, ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் கிளாஸு, சண்டே மட்டும்தான் லீவு. இந்த 6 மணி நேரத்தில் வாட்ஸ்அப் குரூப் வந்து ஓப்பனில் இருக்கும், அந்த நேரங்களில் நீங்கள் ஒர்க் பண்ணி அனுப்புறது, உங்களோட டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கலாம். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஒர்க்கையும் கண்டிப்பாக ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். அது மாதிரி பேசிக்கே தெரியலனாலும் 6 வருக்கு 3 மாதத்தில் முடிச்சிருவானா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே நம்மளோட இன்ட்ரெஸ்ட் தாங்க. நம்ம வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோமோ அதே மாதிரி 6 வருக்கு இந்த 10 நாளில் 15 நாளில் படிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே கேட்டு பாருங்க, கண்டிப்பாக 10 நாள் 15 நாளில் நீங்கள் என்ன படிக்கலாம்னு தெரியுமா, அந்த செயின் ஸ்டிச் எப்படி போடுறது ப்ளஸ் அந்த ஸ்டிச்சு வந்து எல்லா ஒவ்வொரு லைன் வந்து சொல்லி கொடுப்பாங்க. செயின் ஸ்டிச்னா இப்போ ஒரு லைனு, அந்த மாதிரி ஒரு 15 ஸ்டிச்சஸ் வந்து சொல்லி கொடுத்துட்டு கிளாஸ் அவ்வளோதான் முடிஞ்சிட்டுன்னு விட்டுருவாங்க. அவ்வளோதாங்க உண்மையிலே சொல்லப்போனால் 15 நாளில் படிக்க முடியும். ஆனால் நம்ம ப்ரொஃபஷனலாக இந்த மாதிரி ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணுறோன்னா குறைஞ்சது 3 மாதம் ஆகும், ஓகேவா? இப்போ வாங்க நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்கையும் ரிவ்யூவையும் பார்க்கலாம். இது வந்து ஜெயஸ்ரீ குமாரபாளையம் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்கு. இவங்களோட ஒர்க்கெல்லாம் உண்மையிலே ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். இந்த ஸ்டிச்சிங்கும் அவங்க பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க, குமாரபாளையத்தில் இருக்கிறாங்க. உங்களுக்கு வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட உங்களை கனெக்ட் பண்ணுறேன். ஸோ அவங்க போட்ட ப்ளவுஸோட அந்த ஒர்க்கும் ரேட்ஸ் எல்லாமே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டோன் ஒர்க்கு, பீடு ஒர்க்கு, த்ரெட் ஒர்க்கு எல்லாமே நல்லா பண்ணக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டு. இப்போ அவங்கக்கிட்ட கிளாஸோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய நேம் ஜெயஸ்ரீ ஃப்ரம் குமாரபாளையம். நாங்கள் அனிதா மேமோட ஆன்லைன் கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஆரி கோர்ஸ் அண்ட் டெய்லரிங் கோர்ஸ் ரெண்டுமே ஜாயின் பண்ணியிருக்கோம். மேமோட கிளாஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, கோச்சிங்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதோட நம்மளோட கோர்ஸோட ஃபீஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1000 தான், நம்மளுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதோட அவங்க மோட்டிவேஷன் வீடியோ வந்து நிறையா போடுவாங்க, மோட்டிவேட்டும் நல்லா பண்ணுவாங்க. அவங்க சைட்லேருந்து நம்மளுக்கு சப்போர்ட் நல்லாவே கிடைக்கும். நாங்கள் இப்போ அனிதா சாரி வேர்ல்டு ஆரிவி கோர்ஸ் முடிச்சுட்டு நாங்கள் டிசைன் எடுத்து ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். ஆர்டர்ஸ் காண்டாக்ட் வேணும்னா மேம் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அடுத்த ஸ்டூடெண்ட் வந்து ரூபினி. இவங்க வந்து வேலூரில் இருக்கிறாங்க. இவங்க வந்து
ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக யோசிப்பாங்க. பாருங்கள், இந்த ப்ளவுஸ் எல்லாமே இவங்க பண்ணது தான், மற்றவங்களேருந்து நம்ம ஏதாவது வந்து யூனிக்காக கொடுக்கணும் அப்படின்னு வந்து நினப்பாங்க. கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வேலூரில் இருக்கிறவங்க நீங்கள் எனக்கு கனெக்ட் பண்ணுங்கள், நான் அவங்கள உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறேன். இப்போ இவங்களோட கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்கலாம். நான் உங்கள் கிளாஸ்க்கு முன்னாடி நிறைய கிளாஸ்க்கு வந்து ஃபோன் பண்ணி இன்ஸ்டிடியூட்க்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்கேன். ஃபீஸ் வந்து ரொம்ப அதிகமாக சொன்னனால என்னால் அட்டன் பண்ண முடியல. அதுவும் இல்லாமல் நான் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு முடிவு பண்ணி 2 இயர்ஸ் ஆச்சு மேம். என்னால் வந்து கரெக்டாக போயிட்டு கற்றுக்க முடியல. ரொம்ப 2 இயர்ஸாக பிளான் பண்ணி யூடியூப்பில் உங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு அப்புறம் தான் ஜாயின் பண்ணேன். 1000 ரூபீஸ் அப்படின்றது வந்து எனக்கு ஓகே பரவாயில்ல அப்படின்னு தோணி நானே தான் இன்வால்வ் பண்ணி ஜாயின் பண்ணேன், யாரோட பர்மிஷனும் இல்லாமல். அப்புறம் கற்றுக்கிட்டு கொஞ்ச நாள் கழித்து எல்லாமே நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொன்ன உடனே ஃபேமிலியில் இருக்கவங்களாம் ஓகே பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. அது வரைக்கும் எதுக்கு தேவையில்லாமல் பண்ணுற அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் நீங்கள் வந்து மோட்டிவேட் பண்ணினே இருந்தீங்க, என்ன சீக்கிரமாக பண்ணுறீங்க நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னனால எனக்கு இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணனால அவங்க ஒர்க்கை பார்த்து நம்ம பண்ணும்போது அவங்கள விட பெட்டராக பண்ணணும், இன்னும் புதுசாக பண்ணணும் அப்படின்லாம் தோணும். அதுதான் நாலு பேர் ஒன்றா சேர்ந்து பண்ணோம்னா அது ஒரு அட்வான்டேஜ் தானே, அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் நான் வந்து 2-3 கஸ்டமருக்கு போட்டும் கொடுத்துருக்கேன், கிளாஸ் அட்டன் பண்ணும்போதே போட்டு கொடுத்தேன், எல்லாமே நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு தேங்க்யூ மேம், நீங்கள் மோட்டிவேஷன் பண்ணனால தான் என்னால் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறமும் நல்லா பண்ணணும்னு நினைக்கிறேன், பண்ணணும், நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் சப்போர்ட்டோட இன்னும் மேலே போக ட்ரை பண்ணுறேன் மேம். நல்லா இருக்குன்னு நம்ம ஆரி ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணி இந்த லெவலுக்கு ஒர்க் போட கற்றுக்கிட்டாங்க. நல்ல ஃபினிஷிங் எல்லாமே நல்லா பக்காவாக கொண்டு வந்திருக்கிறாங்க. இவங்களோட கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்போம். என் பேர் கீர்த்தனா, கிளினி டிஸ்ட்ரிக்ட் உத்தமபாளையத்தில் இருக்கேன். அனிதா மேமோட ஆன்லைன் ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணேன். மேமோட கிளாஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் சூப்பராகவும் இருக்கும். நம்ம போகிற ஸ்டிச்சஸ் டிசைன்ஸ் பார்த்து நல்லா கைட் பண்ணுவாங்க, நல்லா மோட்டிவேட்டும் பண்ணுவாங்க. 1000 ரூபீஸ்க்கு இவ்வளோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான அமௌண்ட்டில் ஆரி கற்றுக்கலாம்னா அது மேம்கிட்ட முடியும். அதே மாதிரியே ஆரி கிளாஸ் இப்போ முடிச்சுட்டு இப்போ ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஆர்டர்ஸ் எது வேணும்னா மேமை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்டூடெண்டோட ஒர்க் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக யோசிப்பாங்க. இது எல்லாமே அவங்கள படிச்சுட்டு இருக்கும்போதே ஆர்டர்ஸ் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்க வந்து திருநெல்வேலி கேடிசி நகரில் இருக்கிறாங்க. ரொம்ப ஒரு அல்டிமேட்டாகவும் ஆக்டிவாகவும் இருக்கிற ஸ்டூடெண்ட் இவங்க. இந்த 4 ஸ்டூடெண்ட்டுமே நல்ல ஒரு டேலண்டான ஸ்டூடெண்ட் தான். அவங்களோட ஒர்க் அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அவங்க படிச்சுட்டு இருக்கும்போதே இந்த லெவலுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஆர்டர்ஸ்னு வரும்போது ஒரு கஸ்டமரை நம்பி கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 100% தான் ரிசல்ட் கொடுப்பாங்க. ரேட்டுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு என்னென்ன டிசைன் வேணுமோ அதை மட்டும் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரியே பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ வாங்க அவங்களுக்கு வந்து கிளாஸோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுவாங்க, அதை கேட்கலாம். ஹலோ, குட் ஈவினிங் மேம். செல்வி கேட்ஸ் நான் பேசுகிறேன் மேம். ஆக்சுவலாக நான் வந்து 3 பிளவுஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டேன் மேம். சிஸ்டர், 3 பிளவுஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்னா மோர் தென் 10 பிளவுஸஸ் இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டேன். 10 பிளவுஸஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு பேசிக் காரணமே நீங்கள் மட்டும்தான் சிஸ்டர். என்ன பண்ணுறது, எல்லாருமே வந்து முடியாதுன்னு சொன்ன விஷயத்த வந்து நீங்கள் முடியும்னு சொல்லி ஃபுல்ஃபில் பண்ணி காட்டுங்க சிஸ்டர். உங்களோட என்ன சொல்கிறது, தைரியத்தை வந்து ரொம்ப பாராட்டணும் சிஸ்டர். இந்த ஏஜில் இவ்வளோ ஹார்ட் ஒர்க்கர், இட்ஸ் நாட் பாசிபிள். எப்படினாலும் ஒரு 4 பேர் டே 2 ஹவர்ஸ் நம்ம வந்து இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும், நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ளவுஸஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். அடுத்து வர ப்ளவுஸஸை நான் வாங்க ஆரம்பித்தேன். சரி நம்ம போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வாங்க ப்ளவுஸ் நான் கையில் எடுக்கும்போது எங்கிட்ட வந்து என்ன ஆச்சுன்னா வந்து அவங்க போடுறேன்னு சொல்கிறவங்க வந்து 2 பேரும் வந்து ரொம்ப ஹெவி பட்ஜெட் கேட்டாங்க. கஸ்டமர் வந்து ஒரு லோ பட்ஜெட் சொல்கிறாங்க, ஒரு பீடோர் ப்ளவுஸ் வேணாலையும் சொல்ல முடியாது அவங்கக்கிட்ட. சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். நான் த்ரெட் ஒர்க்கே கம்ப்ளீட் பண்ணலாம், நான் பீடோர் போனேன். அப்போது என்ன சொல்கிறது, பயமும் இருந்துச்சு, இருந்தாலும் பரவாயில்ல நிறைய வீடு ஒர்க்ஸ்க்கு வந்து சில நாள் முடியும், வீடு கொஞ்சம் போட்டுக்கொள்ளலாம், டைப் பண்ணி பார்ப்போம், ஸ்டிச்சஸ் வருது இல்லைன்னு சொல்லிட்டு. அன்னைக்கு நைட் டைம் வந்து 1 டேயில் வந்து நான் வந்து அந்த ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணேன் சிஸ்டர். அந்த ப்ளவுஸ் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு ஃபோட்டோஸ் அனுப்பி கேட்க எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தது. ஒரே ப்ளவுஸ் ஒரே நாள் நைட்டுங்கும்போது அதை விட அது வந்து கொஞ்சம் யோசனையாகவும் இருந்தது. சரி இருந்தாலும் கேட்போம் அப்படின்னு மறுநாள் மார்னிங் நான் உங்களுக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணி கேட்டேன். நீங்கள் வந்து பெருசாக எடுத்து சொல்லலை, எதுவும் திட்டலை. அப்போ வந்து சரி ஓகே நம்ம அதுக்கப்புறம் நான் சொன்னேன், இது ஆர்டர் வந்ததுன்னா நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டு எனக்கு என்ன ரேட்டுங்கிறது ரேட்டும் சொன்னீங்க. நான் ஃபிக்ஸ் பண்ண ரேட்டை நீங்கள் அதிகமாக தான் சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக நான் ஃபிக்ஸ் பண்ண ரேட்டே வாங்கி கேட்டேன். ஆ டெய்லரிங்கோட ஸ்டிச்சிங்கோட சேர்த்து நீங்கள் சொன்ன ரேட் வாங்கினேன். அப்போ எனக்கு ஹாப்பியாக இருந்தது, கஸ்டமரும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் வர ஆர்டர்ஸ் வந்து நானே எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் சிஸ்டர். யாருக்கும் ஆர்டர்ஸ் கொடுக்கணுங்கிறது தானே, இல்லை நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்பில் வந்து நான் வந்து அதாவது செகண்ட் குரூப்பில் ஸ்டிச்சஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், மோட்டிவ்ஸ் போட்டுட்டேன். ஆனால் வந்து என்னென்னா ஒரு ப்ளவுஸாக நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியாலேன்.
பேன் குரூப்புக்கு ஃபார்வர்ட் ஆகிருக்கோம். பேன் குரூப் வந்து பீர் ஒர்க் தான் வந்துச்சு. அப்போ ஒவ்வொரு ஒர்க் வரும்போது, ஆனால் அதுக்குள்ளே நான் வந்து ரொம்ப லோ பட்ஜெட்டில் போட்டதுனால, இல்லை நானே போட்டதுனாலையான்னு தெரியல, அந்த ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்னாலையான் தெரியல, அதுக்கப்புறம் வர ஆர்டர்ஸை வந்து நான் பேச ஆரம்பித்தேன். இதில் என்னென்ன ஸ்டிச்சஸ் இருக்குதோ அந்த மாதிரி, இப்போ வந்து குந்தன் ஸ்டோன் ஒர்க்னா குந்தன் ஸ்டோன் ஒர்க் நான் பண்ணுறேன், இந்த ப்ளவுஸை வந்து இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன். வந்து அப்போ நானே அந்த ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணுற மாதிரி ஃபெதர் ஸ்டிச்க்கு ஒரு ப்ளவுஸை வந்து கன்வின்ஸ் பண்ணேன். அந்த ஃபெதர் ஸ்டிச் ப்ளவுஸ் எடுத்து நான் போட்டேன். அதுதான் வந்து என்ன சொல்கிறேன், த்ரெட் ஒர்க்கில் வந்து நான் போட ஃபர்ஸ்ட் ப்ளவுஸ். என்னால் முடியுமானு யோசிக்கல, சரி பார்க்கலாம் வீடும் ப்ளவுஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெதர் ஸ்டிச்க்கு நான் வந்து ஆக்சுவலாக மோட்டிவே உங்களுக்கு போட்டு அனுப்பல சிஸ்டர். டேரெக்டாக ப்ளவுஸில் ஒர்க் பண்ணேன், உங்ககிட்ட கேட்ட சஜஷன் கேட்டு நீங்கள் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, ரொம்ப ஹாப்பி. அன்னைக்கு நான் வந்து அந்த ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் போட்ட அன்னைக்கு நீங்கள் ஓகே சூப்பர் அப்படின்னு சொன்னால் அந்த வேர் தான் அடுத்தது வந்து கொண்டு போச்சு, இல்லை அது எவ்வளோ இருக்குது இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் மறுபடியும் டவுனாக உட்காந்துருப்பேன். ஆனால் நீங்கள் ஓகே நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா அப்போ அடுத்தடுத்த ப்ளவுசஸ் பண்ணேன். ஃபெதர் ஸ்டிச்சுக்கு வந்து ஒரு ப்ளவுஸாக பண்ணேன், ஓகே சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி அடுத்தது வந்து அடுத்த ஆர்டரை வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு வந்து நான் கன்வெக்ட் பண்ணிக்கிட்டேன். வந்த ஆர்டரை வந்து நான் ஃப்ரெஞ்ச் நாட் நான் பண்ணுறேன், இது இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் உங்கள் சாரிக்கு நான் த்ரெட் வச்சு அப்படின்னு சொல்லி அதை கன்வின்ஸ் பண்ணி அதை வந்து ஃப்ரெஞ்ச் ப்ளவுசஸாகவே போட ஆரம்பிச்சிட்டேன். மோட்டிவ்ஸ் எதுக்கு போட்டுக்கிட்டு ப்ளவுஸ் கன்வெக்ட் பண்ணுவோம், ப்ளவுசஸ் பார்ப்போம், ப்ளவுசஸ் பார்ப்போம். இப்போ வந்து ஒரு மோர் தென் 10 ப்ளவுசஸ் போட்டுட்டேன் சிஸ்டர். எப்படி 300 ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2.5 வரைக்கும் ப்ளவுசஸ் நான் வந்து ஸ்டிச் பண்ணிப்பேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் ஆர்டர்ஸ் நிறையவே வருது, ஏன்னா அவங்கக்கிட்ட கொடுக்கும்போது அவங்களுக்கான அமௌண்ட் வந்து ஹெவியாக இருந்தது, அவங்க ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணதெல்லாம் வச்சு வாங்கிட்டு இருந்தாங்க. நானே பண்ணுறதுனால நான் வந்து அமௌண்ட் கம்மியாக பண்ணுறேன். வீடு வந்து ஹோல்சேலில் பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு அதில் ஒரு சேவிங்ஸ் கிடைக்குது, ஸ்டிச்சிங்கும் நம்மளே பண்ணுறதுனால அதுலேயும் கொஞ்சம் நம்மளால் கம்மி பண்ணி கஸ்டமர் கொடுக்க முடியும்போது ஆர்டர்ஸ் கொஞ்சம் வருது சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர், இது எல்லாத்துக்குமே நீங்கள் ஒருத்தவங்க மட்டும்தான் காரணம். இதே ஏரியாவில் நான் வந்து நீங்கள் ரேட் அதிகமாக வாங்குறீங்க ஆரிக்குன்னு சொன்னாங்க ஆள் வச்சு பண்ணும்போது, ஆனால் எல்லாரும் இப்போ சொல்கிறாங்க இல்லை நீங்கள் ரீசனபிள் ரேட்டுக்கு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என்னை கொண்டு வந்துட்டீங்க சிஸ்டர். தேங்க்யூ. இவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், ஆனால் இன்னும் நான் வந்து நிறைய ஸ்டிச்சஸ் முடிக்கல சிஸ்டர். லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு ஒரு ஏதோ புத்தாஸ் எதுவுமே போடல, இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் ஸ்டிச்சஸ் பெண்டிங் இருக்குது சிஸ்டர். கண்டிப்பாக இதை வந்து இந்த மந்த்துக்குள்ளே நான் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுறேன் சிஸ்டர். கால் பண்ணுங்கள், ஆர்டர்ஸ் கொடுக்கணுன்னாலும் என்னோட நம்பருக்கே கால் பண்ணுங்கள், நான் ஆர்டர்ஸ் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே கனெக்ட் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ. உங்களோட சப்போர்ட் எப்போதுமே மற்ற உமன்ஸுக்கும் கிடைக்கணும். தேங்க்யூ.